என்ன கண்டென்ட் பண்ணான்னு தெரியல. சரி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை கால் பண்ணுவோம். மாப்பிள்ள சொல்றேன், மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன கண்டென்ட் பண்ணன்னு தெரியல, என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணா நல்லா இருக்கும்? இப்போ கிவ் அவே ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்கு மாப்பிள்ள, அது பண்ணு மாப்பிள்ள. கிவ் அவேவா? ஐயா, உன்னோட யூடியூப் இன்கம் வச்சு பண்ணு. நம்ம யூடியூப் இன்கமையா? எஸ், இப்போ உள்ள பசங்களும் பொண்ணுங்களும் எதிர்பார்க்கிறது பணம் மட்டும்தான். நீ அதை பண்ணு. இதோ பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் என்னோட கிவ் அவேல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என்னுடைய அக்கௌண்ட்டில் இந்த ரீல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே யார் அதிகமான கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள நாங்கள் சூஸ் பண்ணி, அவங்க எங்களோட ஃபாலோவர்ஸாக சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்கன்னா நாங்கள் கிவ் அவே பண்ண போகிறோம். எவ்வளோ கிவ் அவேன்னு கேட்டிங்க அப்படின்னா, 100,000 ரூபாய் கிவ் அவே பண்ண போகிறோங்க. எஸ், என்னோட இன்கம், யூடியூபோட இன்கமை மொத்தத்தையும், ஒரு மாதத்தில் உள்ள இன்கம் மொத்தத்தையும் நான் எல்லாருக்கும் கிவ் அவே பண்ண போகிறேன். அதில் யார் அதிர்ஷ்டசாலின்னு பார்த்துருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னை ஃபாலோ பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கமெண்ட்டை தட்டி விடணும். நான் மீட்டிங்க தானே, நான் அது கிவ் அவே பண்ண போகிறது ஏங்க? நீங்கள் வேற கஷ்டப்படுறவங்க வெளியே எத்தனை பேர் இருக்கான்னு வாங்க போய் பார்ப்போம். அவ்வளோ பேருக்கும் கிவ் அவே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த வெங்காயங்க, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. அவங்க வாங்க கிவ் அவே பண்ணணும், கிவ் அவே பண்ணணும்னு சொல்கிறதுக்காக, ஃபாலோவர்ஸை ஏற்றணுன்றதுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றணுன்றதுக்காக, தன்னோட ஃபேமை ஏற்றிக்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக கிவ் அவேன்ற பேரில் சில்லறத்தனம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், வேண்டாம் வாங்க. எத்தனை பேர் வந்து சாப்பாடெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான், எத்தனை பேர் பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கான், எத்தனை பேர் ஸ்லம்மில் வந்து கொசுக்கடியில் அதனால் வந்து எவ்வளோ பாதிப்படைஞ்சு எவ்வளோ டிசீஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 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 சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்டு ஊருக்கு தூரமாக ஒதுக்கப்பட்டு உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கிவ் அவே உண்மையாகவே பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அந்த கிவ் அவேக்குள்ளே மணியை எடுத்துகிட்டு போய் யாருக்கா ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு முடியலையா, அட்லீஸ்ட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நபருக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவோ இல்லாட்டி அவங்களோட படிப்புக்குன்னு சொல்லி உதவி பண்ணுங்கள். அது நாளைக்கு பேசப்படுமா? நீங்கள் உண்மையான ஒரு ஜென்டில்மேனாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு கிவ் அவேன்ற பேரில் இன்றைக்கி உங்களோட ஃபாலோவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் ஏற்றி உங்களோட அக்கௌண்ட் ஒருவேளை பேன் ஆகிடுச்சுன்னா, ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த கிவ் அவே பண்ணதெல்லாம் திரும்ப வந்துடுமா? ஸோ அட்லீஸ்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உங்களுடைய வேல்யூவை கொண்டு போய் சேருங்க. அதுதான் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தர் சம்மந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கிவ் அவே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். நம்மளுடைய அக்கௌண்ட்டில் யாருமே இந்த கிவ் அவேன்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. ஸோ 30 செகண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஏஜே ஹியூமனிட்டியில் ஒருவர். ஸோ தலை வணங்குகிறேன், சல்யூட் டு ஆல் ஏஜே ஹியூமனிட்டி மெம்பர்ஸ். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ அல்ல. இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இது அஃபென்ஸ் கிடையாது, டிஸ்க்ளைமர்.